हेलो फ्रेंड्स, वेलकम टू नम आरणी किचन। इनकी नाम कांजीपुरम इडली एप्डी से पाकल वांग। अदुक्कु ओरु कड़ाईल मूणु टेबल स्पून एण्णै विट्टुकोंग। एण्णै नल्ला सूडानदो इदुल ओरु स्पून कडुगु सेर्त्तुकोंग। कूडवे ओरु स्पून मिळगु सेर्त्तुकोंग। कूडवे ओरु स्पून जीरकम सेर्त्तु इदु नल्ला पोरियट्टुम। நல்லா பொரிஞ்ச அப்புறம் பத்து முந்திரி பருப்பை நம்ம உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்து ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டு கேரட்டை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாமே நல்லா வேகட்டும். இட்லி காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸ். காஞ்சிபுரத்தில் கல்யாணம்னாலே இந்த இட்லி தான் ஃபேமஸாக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்ததும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும், இன்னும் நல்லா வெந்து வரணும். இங்கே பாருங்க, இது எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஆறணும். இங்கே பாருங்க, இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம இட்லி மாவும் ரெடியாக இருக்குது பாருங்க. இப்போது நம்ம வதக்கின வெஜிடபிள்ஸை இட்லி மாவில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். இப்போ வாங்க, நாம் இதை இட்லி தட்டில் போட்டு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு இட்லி பிளேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை தடவிக்கலாம். எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நம்ம இட்லி ஊற்றி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் அழகாக வரும், அதனால நான் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இட்லியை ஊற்றி எடுத்துடலாம் வாங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம இட்லி ஊற்றி எடுத்துடலாம். இப்போது எல்லா இடத்துலையும் ஊற்றியாச்சு. நான் வந்து டெக்கரேஷனுக்காக ஒரு பாதி முந்திரி பருப்பை இது மேலே வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம 15 மினிட்ஸ்க்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம காஞ்சிபுரம் இட்லி சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்ம காஞ்சிபுரம் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இந்த இட்லிக்கு புதினா சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுவரை நம்ம ஆரணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட்ல ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.